பரமாத்ம குருவும் சைடர்களும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தூக்கத்தில் ஆஹா, தங்கம், வெள்ளி, வைரம் என்று உளறிக் கொண்டிருந்தார் பரமார்த்தர். திடுக்கிட்டு எழுந்த சீடர்கள் குரு உளறுவதைக் கண்டு அவரை தட்டி எழுப்பினார்கள். புத்தி கெட்டவர்களே, ஏன் என்னை எழுப்பினீர்கள்? அற்புதமான கனவு ஒன்று கண்டு கொண்டிருந்தேன், கெடுத்து விட்டீர்களே. உடனே எல்லோரும் அவரை சூழ்ந்து கொண்டு, கனவா, என்ன கனவு கண்டீர்கள் என்று கேட்டார்கள். பரமார்த்தர் சிறிது நினைவுபடுத்தி, புதையல், புதையல் என்று கத்தினார். புதையலா, எங்கே எங்கே என்று குதித்தார்கள் சீடர்கள். சீடர்களே, இந்த அறையின் பின்னால் உள்ள தோட்டம்தான் என் கனவில் வந்தது. தோட்டத்தின் சனி மூலையில் ஒரு பானை நிறைய பொன்னும் வெள்ளியுமாய் கிடக்கிறது. அடே அப்பா, பானை நிறைய தங்கமா என்று மகிழ்ச்சியால் கீழே விழுந்து புரண்டான் மட்டி. குருவே, இந்த புதையலை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது என்று கேட்டான் மோடன். இதற்குள் முட்டாள், நம் குருவுக்கு பெரிய குதிரையாக, அழகான குதிரையாக வாங்கலாமே என்று பதில் சொன்னான். நாம் கூட ஆளுக்கு ஒரு குதிரை வாங்கி கொள்ளலாம் என்று மகிழ்ந்தான் மட்டி. குருவே, இந்த இடம் சரியில்லை, ராஜாவுக்கு போட்டியாக அரண்மனை கட்ட வேண்டும் என்று யோசனை சொன்னான் மோடன். மேல் நமக்கு கவலையே இருக்காது, தினமும் வடையும் பாயசமாக சாப்பிடலாம் என்று குதித்தான் மடையன். குருவே, அப்படி என்றால் இப்போதே போய் அந்த இடத்தை தோண்டி பார்ப்போம் என்று கூறினான் முட்டாள். ஆமாம், அதுதான் நல்லது, பகலில் தோண்டினால் ஊரு புறா பங்கு கேட்பாங்களே என்றான் மடையன். மடையன் கூறுவதும் சரிதான், வாருங்கள், இப்போதே போய் எல்லோரும் தோண்டுவோம் என்று தோட்டத்திற்கு போனார்கள். வெளிச்சம் தெரிவதற்காக கையில் கொல்லிக்கட்டையை எடுத்துக்கொண்டு நின்றான் முட்டாள். பரமார்த்தர் யாராவது வருகிறார்களா என்று பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். உடனே மட்டியும் மடையினும் அந்த இடத்தை கையால் பறக் பறக் என்று தோண்ட ஆரம்பித்தார்கள். சிறிது நேரம் கழித்து கையெல்லாம் வலிக்கிறது என்று மூச்சு வாங்க உட்கார்ந்து விட்டனர். குருவே, புதையலை விடக்கூடாது என்றபடி மட்டியும் மடையினும் பள்ளம் தோண்ட ஆரம்பித்தனர். மாறி மாறி தோண்டி கொண்டிருந்த போது திடீரென வெள்ளையாக ஒன்று தட்டுப்பட்டது. புதையல், புதையல் என்று குதித்தபடி வேகமாக தோண்டினான் மட்டி. உடனே பரமார்த்தர் குழிக்குள் கையை விட்டு பார்த்தார். உருண்டையாக ஏதோ கிடைத்தது. எல்லோரும் ஆசையோடு அதை வெளிச்சத்தில் காட்டி பார்த்தார்கள். பரமார்த்தரின் கையில் இருந்தது ஒரு மண்டையோடு. இவ்வளவுதான், ஐயோ ஐயோ என்று அலறி அடித்து கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாய் விழுந்தடித்து ஓடினார்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.